ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைவ் ரீயூஸ் கிராஃப்ட் ஐடியாஸ் வந்து பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு இன்றைக்கி நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஐடியாக்காக வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலுக்கு மேலே இருக்கிற அந்த பீஸை மட்டும் அப்படியே தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்படி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. சிசர் யூஸ் பண்ணியே கட் பண்ணிடலாம். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹோல்ஸ் போட போகிறேன். ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் காட்டுறேன். அவ்வளோதான், போட்டு முடிச்சிட்டேன். அது மாதிரி ஊசி வச்சு வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கலர் பேப்பர் கூட வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு ட்ரை ஆக விட்டுறேன் கொஞ்சம் நேரம். சோப்பை ஃபுல்லாக வந்து பெயிண்ட் வந்து அடித்து முடிச்சிட்டேன். அடித்ததுக்கப்புறம் வந்து கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டுக்கு மேலே அதை மாதிரி அந்த வாட்டர் பாட்டிலை வச்சு இதை மாதிரி ரவுண்டாக வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து போட்டு விட்டுறேன். போட்டுட்டு வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த வாட்டர் பாட்டிலையும் இதையும் வந்து இதை மாதிரி கீழே வச்சு இதை மாதிரி ஒட்டிக்கிறேன். ஃபெவிபாண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஃபெவிக்விக் இல்லைனா க்ளூ கன் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் டக்குன்னு வந்து ஒட்டிக்கும். ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக அது மாதிரி லேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். லேஸ் இருந்தாலும் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்டோன் அப்புறம் கலர் பேப்பர் கிளிட்டர் பேப்பர் இருந்தால் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இயரிங்ஸ் எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இன்னுமே கொஞ்சம் நிறைய வந்து ஹோல்ஸ் வந்து போட்டிங்கன்னா இன்னுமே நிறைய இயரிங்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஆறு ஹோல்ஸ் தான் போட்டிருக்கேன். இதில் வந்து இதை மாதிரி தோடெலாம் வச்சுட்டோங்கன்னா கொஞ்சம் தொலையாமல் இருக்கும். அப்புறம் வந்து இதில் வந்து கிளிப்பு, அதுக்கப்புறம் வந்து நெய் ஃபாலிஸ் இதில் இதை மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே அதுக்கு நடுவில் போட்டுட்டு சைடில் ஃபுல்லாக வந்து இது மாதிரி கிளிப் வந்து ஆர்கனைசர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் ஐடியாக்காக வந்து இதை மாதிரி மூடி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு குட்டியாக வந்து கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்படி ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நடுவில் வச்சு அப்படியே வந்து ஒட்டிக்கோங்க. அப்புறம் இன்னொரு கார்ட்போர்டை அதை வந்து ஆஃபாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இதை மாதிரி மடிச்சுட்டு அதையுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடை வந்து ஒரு பீஸை வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சைடை வந்து ஒரு கார்ட்போர்டை வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ ஒட்டி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், இதை வந்து ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஷீட்டை எடுத்து ஃபெவிபாண்ட் வந்து யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் கலர் பேப்பர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து நடுவில் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் இதில் வந்து ஃபெவிகால் அப்புறம் இந்த இயர்பட்ஸ் அதுக்கப்புறம் லேஸ் அப்புறம் ஒரு சிலவு டைப் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மணிலாம் வச்சுருக்கேன். இதை மாதிரி ஆர்கனைசர் வந்து பண்ணி வச்சுக்கலாம். கிராஃப்ட் திங்ஸ் கூட ஆர்கனைசர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ஜுவல்ஸ் கூட ஆர்கனைசர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் ஐடியாக்காக வந்து ஃபெவிகால் டப்பா எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரெண்டு பாட்டில்லையுமே வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து எடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு டப்பா எடுத்திருக்கேன். அதில் வந்து ஸ்டிக்கர் வந்து அந்த பிரிக்க முடியல, அதனால் அப்படியே வந்து விட்டுட்டேன். அப்புறம் சிசர் யூஸ் பண்ணி இதை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நைஃப் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வச்சு ஒட்ட போகிறோம். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒரு டப்பாக்கு மேலே இது மாதிரி வச்சுட்டு சைடில் வச்சு இதை மாதிரி ஒட்டிக்கிறேன்.
இப்போ அந்த நாலு டப்பாவையும் வந்து ஒட்டினதுக்கப்புறம் ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி அதை ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் லேஸ் வந்து ஒட்டியிருக்கேன். அப்புறம் ஒரு கலர் பேப்பரை இதை மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிக்கிறேன். நீங்கள் நான் மடிக்கிற மாதிரி நீங்களும் மடிச்சிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்கன்னா வந்து ஒரு ஃப்ளவர் வந்து கிடைக்கும். இந்த ஃப்ளவரை எடுத்து அதுக்கு நடுவில் அதை மாதிரி வச்சு வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு பீச் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் இதில் வந்து பென், அதுக்கப்புறம் ஸ்கேல், அப்புறம் ப்ரஷ் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐடியா வந்து பார்க்கலாம். இந்த ஐடியாக்காக வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன சோப் கவர் வந்து எடுத்திருக்கேன். எனி சோப் கவர் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு உங்கள் வீட்டில் எந்த கவர் இருக்கோ அந்த கவர் வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு வந்து கலர் பேப்பர் வந்து எடுத்துருக்கேன். கலர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயிட் பேப்பர் கூட வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இதை மாதிரி வந்து கவர் பண்ணிக்கிறேன். அந்த எழுத்துலாம் வந்து தெரியாத மாதிரி ஒட்டி விட்டுறேன். இப்படி ஒட்டினதுக்கப்புறம் மேலே மட்டும் கொஞ்சம் வந்து அந்த சோப் கவர் வந்து கட் பண்ணி விட்டு அப்புறம் வந்து இதை மாதிரி மடிச்சுட்டு இப்படி வந்து ஒரு கலர் பேப்பர், ரெண்டு கலர் பேப்பரை வந்து முன்னாடி வந்து ஒட்டி விட்டுருங்க. அப்புறம் வந்து ஒரு பிங்க் கலர் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதிலையுமே வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர் வந்து மேக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் வந்து ஒரு இதுலேயுமே வந்து ஒரு பீச் எடுத்து நடுவில் வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து இயர்பட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்கெட்ச், அதுக்கப்புறம் இரேசர், சாஃப்னர் கூட வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐடியாக்குள்ளே போகலாம். இதுக்காக வந்து வேஸ்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி ஸ்டிக்கர் பொட்டு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த பொட்டு காலியானதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம். தூக்கி போடாமல் இதை மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த கீழே இருக்கிற அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஷீட் இருக்கும், அதை மேலே அதை மாதிரி வச்சு ரெண்டு சைடில் அப்புறம் வந்து கீழே வந்து செலோடேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். மேலே வந்து ஒட்டிடாமல் ரெண்டு சைடில், அதுக்கப்புறம் கீழே மட்டும் ஒட்டிக்கோங்க. அப்புறம் மேலே வந்து கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்து நான் வந்து தர்மாகோல் பால்ஸை தான் வந்து போட்டுக்க போகிறேன். தர்மாகோல் பால்ஸ் இல்லைனா நான் எப்படி வந்து வீட்லேயே வந்து தர்மாகோல் பால்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதுக்குள்ளே வந்து தர்மாகோல் பால்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறேன். போட்டுட்டு அந்த தர்மாகோல் பால்ஸ்லாம் வந்து கீழே வந்து விழுகாமல் இருக்கிற மாதிரி ஃபெவிபாண்ட் வந்து யூஸ் பண்ணி ஒட்டிட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக செலோ டேப்புமே யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் வந்து மேலே வந்து பிங்க் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து அந்த ஸ்டிக்கர் அந்த எழுத்தெல்லாம் இருக்க மறைகிற மாதிரி வந்து கட் பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். இந்த கிராஃப்ட் வந்து நான் நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், கலர் பேப்பர். அதை வந்து நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு பீஸ் வந்து மடிச்சுக்கணும். இப்படி திருப்பி திருப்பி மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் ரெண்டு சைட்லையுமே வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த பேப்பரை வச்சு இதை மாதிரி ஒட்டிக்கலாம். அப்புறம் மேலே கொஞ்சம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் எல்லோ கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் மடிச்சுட்டு மூணு தடவை இதை மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் மடிங்க. மடித்ததுக்கப்புறம் இதை மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா, கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். அந்த ஃப்ளவர் எடுத்து இதில் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து கிடைக்கும். இந்த ஃப்ளவர் எடுத்து அதுக்கு சைடில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளவர் இருக்கும்ல, அதையுமே அந்த சைடில் வந்து ஒட்டிடுறேன்.
ஒட்டினதுக்கு அப்புறம் ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பேப்பருக்கு மேலே வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒட்டிடுறேன். அப்புறம் இன்னொரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்துட்டு அதுலேயுமே ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒட்டிடுறேன். ஒட்டினதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பலூன் மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கிளிட்டர் ஃபோம் சீட்டை. அதை வந்து அந்த சைடில் ரெண்டு, அப்புறம் இந்த சைடில் வந்து ரெண்டுன்னு ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த எல்லோ கலர் கிளிட்டர் ஃபோம் சீட்டு அது மாதிரி நூல் மாதிரி இருக்கிற மாதிரி இது மாதிரி வச்சு ஒட்டிடுறேன். ஸோ இப்படி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் இதை கட் பண்ணி விட்டுடுறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு செடி இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிட்டேன். அவ்வளோதான், ஈஸியாக வந்து பர்த்டே கார்டு வந்து மேக் பண்ணிடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.